यहाँ कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्ति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं तया निधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चास्मेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयाधिकवये मुह्यन्तीयं सूरयः तेजो वारिमृतां यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम परम धीमहि। धर्म प्रोज्झित कैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिस्तक्षणातीम् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। इप्पोळुदु नम्ब श्रीमद्भागवतत्तुल एम्बेरुमानुडैय वरह अवतारत्तुनाल हिरण्याक्ष वधत्त पार्त्तु அதுக்கப்புறமா இங்க லோக சிருஷ்டி எப்படி இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னார். இதுல ஒரு அவாந்தரமான அதாவது இடையில வந்த விஷயம்தான் கிரண்யாக்ஷ வதம்ன்றது. பிரம்மாவனுடைய சிருஷ்டியில சொல்லச்சு ஆண் பெண் இவர்களுடைய சேர்க்கையினாலே வரக்கூடிய சிருஷ்டி, அதுக்கு முன்னே இருந்ததெல்லாம் சங்கல்பத்தினால வந்த சிருஷ்டிகள். இது லோகத்துல சிருஷ்டி பண்ணச்சு. பிரம்மா என்ன பண்ணிருக்க, அந்த மனுவை சிருஷ்டி பண்ணி மூலமா இந்த சிருஷ்டி காரியங்கள்லாம் நீங்க பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சுவயம்புவ மனுவை சொன்ன. அது ரொம்ப அந்த விஷயங்கள்லாம் நீ சொல்லணும்னு கேட்டு அதுல சொல்லச்சு. மனு வந்து எப்படி அவருக்கு எப்படி தேவபத்தின்னு ஒரு பெண்ணு பிறந்தா அவளுக்கு கல்யாணம் பண்றதை பத்தி அவர் யோசனை பண்றார். இதெல்லாம் பத்தி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதுல கர்தம பிரஜாபத்தின்னும் பிரம்மாவுனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர் கர்தம பிரஜாபதி. கர்தம பிரஜாபதி என்ன பண்ணாருனாக்க பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ற. தபஸ் பண்ணச்சு அவர் பிரார்த்திக்கிறது என்னென்ன, கிரீட்டினம் குண்டலினம் சங்கக சக்கர கதாதரம் சேதோத்பல கிரீடனகம் மனஸ்பரசாஸ்மிதேட்சணம் விநியஸ்த சரணாம்போஜம் அம்சதேசே கருத்மதஹ. கருத்மானுடைய தோல் மேல திருவடியை போட்டுண்டு இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் சேவசாச்சாரம், அந்த சேவசாச்ச உடனே இப்படிப்பட்ட பெருமாள் சேவை கிடைக்கிறதே எனக்கு பரம பாக்கியமாக இருந்திருக்கு, ஆகியால உம்மாலதான் ததாச்சாகம் ததாசாகம் பரிவோடு காமஹா சமானசீலாம் கிரகமேத மேதனம் தேனும் நான் ஆசைப்படுறது. அதாவது நான் வந்து உம்மிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இப்ப பிரம்மா எங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி லோகத்துல மேல மேல சிருஷ்டி பண்ணுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டே இப்ப அந்த மாதிரி நான் சிருஷ்டி பண்ணணும்னாக்க இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் சிருஷ்டி பண்ணணும்ன்ற ஒரு நியமம் இப்ப வந்துடுச்சு. இப்ப நான் சமயத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு புருஷனா இருந்துருக்கிறவன் எப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான்னாக்க சமானசீலாம் கிரகமேத தேனும் உபயோகிஷோன் மூலம் அசேஷ மூலம்
துராசய காமதுகாங்கிரிபத்ய என்ன சொன்ன, அதாவது எனக்கு சமானமான ஒழுக்கத்தை உடையவர்களாக இருக்கணும். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் விவாகம் செய்து கொள்ளவருக்கு சமான சீலம், தனக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவாளாக இருக்கணும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கிரகமேத தேனும்னு சொல்லி சொல்ற, கிரகமேதன்றது கிரகஸ்தாசிரமம் இருக்கு, அந்த கிரகஸ்தாசிரமமாகிற ஒரு தேனும் இது ஒரு காமதேனுவாக இருக்கணும். அதாவது கிரகஸ்தாசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பதற்கு ஏற்றதாக ஒரு பெண், என்ன ஒரு ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் சமானமா இருந்தாதான் வர முடியும். ஆகையில இப்ப லோகத்துல வரைச்சு பெண்ணாசைன்றது ஒரு அவ்வளவா விசேஷமா கொண்டாடப்படுற விஷயம் இல்லை. இப்ப அது வேணும்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்றது அது சரியா என்று கேட்ட, அந்த காரியத்துல என்ன நியமிச்சிருக்குங்கோ, நீங்க சிருஷ்டி காரியத்துல நியமிச்சிருக்குங்கோ, ஆகையால நானும் அதை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருந்துட்டு இருக்கேன். அதோட இல்ல தர்மார்த்தம் ரிணிமகே, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டுதான் தர்ம காரியங்களை பண்ண முடியும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சந்யாசாசிரமத்தை சீக்கிரச்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால நான் அந்த மாதிரி செய்யறதுக்கு விரும்புறேன். சந்யாசாசிரமத்துக்கு ரெண்டு விதம், கிரகஸ்தாசிரமத்துல அதாவது பிரம்மச்சாரியா இருக்கிறவன் கிரகஸ்தாசிரமம் சீக்கிரச்சுண்டு அப்புறமும் சந்யாசாசிரமத்துக்கு போகலாம். கிரகஸ்தாசிரமத்திலேயே ஈடுபடாமல் நேரவே கூட மோட்சாசிரமமான்னு சொல்லக்கூடிய சன்னியாசாசிரமத்துக்கு போகலாம். ஆதிவன் சடகோபஸ்வாமி போன்ற மகான்கள்லாம் பிரம்மச்சாரியா இருந்துட்டு விரதம் அதாவது சமாவர்த்தனம் பண்ணிட்டு நேர சன்னியாசியா ஆயிட்டேன். ஆகையால அந்த சன்னியாசியா போறது ரெண்டு விதமாவும் இருக்கு. ஆனா தர்ம காரியங்களை அனுஷ்டானம் பண்ணணும்னாக்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்துதான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும். அதுக்காக நான் கேட்கிறேன், தர்மானுஷ்டான நீர் தர்மானுஷ்டானங்களை யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணணும்னு நீர் சொல்லிட்டு இப்ப இதுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா தானே பண்ண முடியும். ஆகையால நான் என்ன பண்றது எனக்கு புரியலையேன்னு, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை நீர் தான் எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். கர்த்தம பிரஜாபதி பெருமாள்கிட்ட இருந்த பெருமாளும் என்ன பண்றேன்னா, விதித்வா தவ சைத்தியமே புரைவ சமயோஜிதது எதர்த்தம் ஆத்ம நியமிகி சுயைவாகும் சமர்த்திதா. இப்போ உன் சமாச்சாரம் உன்னுடைய எண்ணம் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ஏற்கனவே நான் வந்து உனக்காக ஒரு பெண்ணை திரட்டி பண்ணிட்டேன். நான் இது லோகத்துல கல்யாணம் ஆகாதவாள்லாம் சொல்லிப்பா, இந்த பசங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பெருமாள் திரட்டி பண்ணி வச்சிருக்க போறேன், இனிமேலாம் பறக்க போறான் இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லுவா. அது பெண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இனிமேலாம் குழந்தை இன்னொரு பெண் பிறக்க போற, ஏற்கனவே பறந்து இருக்கா, அது எங்க இருக்கான்னு தான் நமக்கு தெரியலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் மூலமான வார்த்தை இதுதான் பெருமாள், உன்னுடைய எண்ணம் தெரியும், நான் உனக்காக நான் ஏற்கனவே திருப்தி பண்ணிட்டேன். அதோட இல்லாத இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, யாருமே பெருமாள் மகாவிஸ்வாசத்தோட பூஜை பண்ணமானாக்க, பெருமாளை நம்ம தியானம் பண்ணி அவரிடத்துலயே நம்ம மனசை வச்சு அவரிடத்துல நாம ஒரு மகாவிசுவாசத்தோட பிரார்த்தனை பண்ணுமான அந்த பிரார்த்தனை வீணா போகவே போகாது. நவைஜாத்து மிருஷைவஸ்யா பிரஜாத்யக்ஷ மதர்ஹணம் மதர்ஹணம் மிருஷானஸ்யாத், என்னுடைய பூஜை ஒரு சமயத்திலையும் வீணா போகாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளை பூஜிக்கிறவன் யாரும் வீணாக மாட்டா, அவளுடைய எண்ணம் கண்டிப்பா நிறைவேறும்னு அர்த்தம். பவத்விதேஷு அதிதராம் மயி சம்பிருதி சங்கிருபிதாத்மனான், உம்ம மாதிரி இருக்கிறவளுக்கு கேட்கணுமா, நீங்கள்லாம் மகாவிசுவாசத்தோட பண்ணவ, ஆகையால உமக்கு ஒன்றும் விசாரமே வேண்டான்னு சொல்லிட்ட. அப்ப என்ன வரப்போறது, நான் எப்படி நான் கேட்டதுக்கு என்ன வரப்போறதுன்னு சொல்லி சொல்லச்சு. அதுக்கு அவர் சொல்ற, அந்த மனு சுவயம்பவ மனு வரப்போறே, மனுக்கு ரெண்டு குழந்தை, மனுக்கு ஒரு பெண்ணு தேவஹூத்தின்னு ஒரு பெண்ணு இருக்கா,
அவளே ரெண்டு நாள் அவளே உண்மை தேடிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வரப்போறா. அந்த தேவகூத்தியை அந்த மனு உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற. அப்ப நீர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணலாம் என்று சொல்ற. மனு சந்தனமாஸ்தாய சாதகம்ப கௌம்ப பரிச்சதம் ஆரோக்கிய சுவாந்துகிதரம் சபாரியா பரியட்டன் மகிம். இந்த பக்கத்துல இது ஒரு பக்கம். சரி, இவரும் கர்தம பிரஜாபதியும் இதை எதிர்நோக்கி இருந்துருக்கு. மனு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவியும் தேர்ல ஒரு அவர் ராஜா ஒரு தேர்ல ஏத்திண்டு பெண்ணையும் தேர்ல ஏத்திண்டு எல்லா இடத்துலையும் ஊர் ஊரா சுத்தறாராம். எங்க நம்ம பொண்ணுக்கு ஏற்ற கணவன் கிடைப்பான்னு யோசனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு ஊரா சுத்தறாராம். ஆரோப்பியஸ்வான் துஹிதரம் சபாரியா பரியட்டன் மகன் தஸ்மின் சுதன்வன்னகனி பகவான் 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 யத் சமாதிஷதி உபாயாதாசிரமபதம் முனேஹே சாந்தவிரதஸ்யதம். அங்கேருந்து பார்த்தோம்னா இவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். கர்தம பிரஜாபதியினுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல பிந்துசாரன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு குளம், அது சரஸ்வதி நதியினால ரொம்பினது அந்த பிந்துசாரம். அது இதெல்லாம் வந்து புஷ்கரங்கிட்ட இருக்கிற இடம். அது அந்த இடத்துல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இடம். சரஸ்வதி நதியினுடைய பிரவாகமே ராஜஸ்தான்ல போறதுன்னு சொல்லி சொல்ற. அதாவது கொஞ்ச நாள் முன்ன ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதாயிரத்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுத்து. இந்த பூமிக்கு கீழே ஒரு 500 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரத்துல கீழே அவ்வளவு தூரத்துல ஒரு பெரிய ஒரு பிரவாகம் போயிட்டு இருக்குதான். ஜலத்தினுடைய ஒரு பிரவாகம் போயிட்டு இருக்குதான். அந்த பிரவாகத்தை கணக்கு அது தொலை போட்டு வெளியில, அதாவது அந்த ஜலம் வெளியில வரும்படியாக பண்ணமானா 1 மணி காலம் 2 மணி காலத்துல ராஜஸ்தானே மூழ்கி போயிடுமா. பாலைவன பிரதேசமாக சொல்ற பிரதேசமே மூழ்கி போயிடுமா. அவ்வளவு பெரிய பிரவாகம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. அது அந்தர்வாகினியாக இருந்திருக்கிற அந்த பிரவாகம் வேற எதுவும் இல்லை, அது சரஸ்வதி தான். ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு பார்த்தேன் நான். இந்த சரஸ்வதியினுடைய ஜலத்திலேருந்து வந்துதான் இருக்கிற பிந்துசாரம்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஒரு இடம், அது புண்ணியம். அது அந்த ஜலத்தோட கூட இருந்துருக்கு. அந்த இடத்துல இந்த கர்தப பிரஜாபதி இருந்துருக்கு. மத்த திஜகணைர் துஷ்டம் மத்த பிரமர விபிரமம் மத்த பருகி நட்டாடோபம் ஆஹ்வயன் மத்த கோகிலம். அந்த இடம் ஆச்சரியமாக இருந்துருக்கு. ஒரு பெரிய ஒரு நந்தவனம் மாதிரி இருந்துருக்கு. அங்க மயில்களும் குயில்களும் அங்க வண்டுகளும் புஷ்பங்களும் இதுவும் பார்த்தோம்னாக்க ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல வரைச்சே அங்க அது நடுவுல ஒரு பர்ணசாலை. அந்த பர்ணசாலையில இவர் கர்தம பிரஜாபதி இருந்துருக்கேராம். அந்த இடத்துல பார்த்த உடனே சரி இங்க யாரானா நமக்கு நம்ம பொண்ணுக்கு தகுந்த வரன் கிடைக்குமா என்று பார்த்து இருந்து அந்த விமானத்தை இறக்குறேராம். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவா, பெரியவாள்லாம் சொல்லுவா, ஆத்துலயே உட்காந்துதான் எப்படிற பொண்ணுக்கு விவாக வயசு பசங்களுக்கு வந்துட்டுனாக்க எங்கேனா நாலு இடத்துல போய் பார்க்கணும், எங்கேனா உற்சவங்கள்லாம் நடந்ததுன்னாக்க அந்த உற்சவத்துல யார் பசங்கள்லாம் யார் வரா என்னன்னு பார்த்து அதுல உற்சவ சமயத்துல கல்யாணம் நிச்சயம் பண்றதுன்றது ஒரு வழக்கம்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவா அந்த சமயத்துல, அவள்லாம் வேதாத்தியனம் பண்ணவாளா இருக்கிறவாதான் பசங்களை தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த உற்சவம் நடந்தனா இந்த உற்சவத்துல வேதாத்தியனத்துல யார் நல்ல பையனா நல்லா சொல்றோம்னா சுட்டுவா இருக்கிற பையனா பார்த்தானா சரி இந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்து தீர்மானம் பண்ணி பண்ணுவா. இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்து. இதுக்கும் மூலம் என்னன்னு கேட்டோம்னாக்கா மனு பொண்ணுக்கு பிள்ளை தேடினது தான். இது பொண்ணா இருக்கிற ஆத்துல பொன் பசங்களை வச்சிருந்தோம்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு நல்ல வரன் தேடுறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை, கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்றது இது அந்த காலத்திலேருந்தே ஏற்படுறது. அப்போ இந்த பர்ணசாலையில இறங்கி இங்க யாரானா இருக்காளா பார்க்கலான்னுட்டு அவரும் இறங்கிட்டேரான்.
பெரிய அங்கேருந்து ஒரு பர்ணசாலையில இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு ராஜாவா வந்து ஒரு விமானத்துல இறங்கி அது தான் கணவன் மனைவியோட கூட ஒரு பெண்ணையும் அவருடைய பொண்ணோட கூட வந்து இறங்கின உடனே எல்லாம் வெள்ளம் மகர்ஷிகள் அவளுக்கு எப்படி ராஜாவெல்லாம் சத்காரம் பண்ணணும்ன்றது அவளுக்கு தெரியும். கிரகீதார்ஹணமாதீனம் சம்யதம் பிரணயன் முனி ஸ்மரம் பகவதாதேசம் இத்யாஹ ஸ்லக்ஷணயா கிரா நூனம் சங்கிரமணம் தேவ சதாம் சம்ரக்ஷணாயதே வதாய சதாம் யஸ்வம் ஹரே சக்திரிஹி பாலினி. இவருக்கு ஞாபகம் வந்துருக்கு பெருமாளை தியானம் பண்ணச்சே பெருமாள் சொன்னோம் இல்லையோ நாளன்னைக்கு உன்னை தேடிண்டே வரப்போறாப்பா நீ என்னத்துக்கு விசாரப்படுறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா நமக்கு கிட்டிடுத்துன்னு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராஜாவை பார்த்தோம்னாக்க அவள்லாம் வந்து பகவத் அம்சம் நிறைந்தவாள்னு தான் அவளை பூஜை பண்ணணும். நம்மாழ்வாரும் அப்படிதான் சாதிக்கிறார். ஆகையால இவருக்கு ராஜாவுக்கு உண்டான பூஜை எல்லாம் பண்ணி பண்ற. நூனம் சங்கிரமணம் தேவ சதாம் சம்ரக்ஷணாயதே. ஒரு ராஜாவா இருக்கிறவன் இப்ப இந்த விமானத்துல ஏறிண்டு எல்லா இடத்துலயும் சுத்திண்டு வரையறனாக்கா அதுக்கு காரணம் என்னன்னா சாது பரித்ராணத்துக்காக சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காக தான் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அந்த சாது பரித்ராணத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற துஷ்டர்களை வதம் பண்றதுக்காகவும் இருக்கலாம். நயதா ரசமாஸ்தாய ஜெயித்ரம் மணிகணார்பிதம் விஸ்போஜ சண்டகோ தண்டா ரதேன திராசயன் நகானே. இப்ப நீர் வந்திருக்கேர் இப்ப கோதண்ட தேரில் ஏறிண்டு துஷ்டர்கள் எல்லாம் பயமடும் பயத்தை அடையும்படியாக பண்ணிண்டு இங்க இருக்கிற மகான்களுக்கெல்லாம் சாதுக்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் நீங்க விசாரப்படாதங்கன்னு சொல்லி நீங்க வந்திருக்குங்கோ. ஆகையால இப்படி மகாராஜாவுக்கு நான் அருகணம் அதாவது பூஜை பண்றது என்னுடைய ஸ்வரூபம் நான் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு கர்தம பிரஜாபதி சொல்ற. அப்படி இருந்தாலும் கூட இந்த பர்ணசாலையில நீ இறங்கியிருக்கேற இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே அதை நீ சொல்லணும்னு சொல்லி சொல்றாராம். அப்ப கேக்கச்சே மனு அதுக்கு பதில் சொல்றே பிரம்மா சிருஷத்வமுகதா யுஷ்மான் ஆத்மசரீம் ஆத்ம பரீப்சயா சந்தோமயா தபோ வித்யா யோக யுக்தா நலம் படானே தந்திராணாயா சிருஜச்சாஸ்மான் அஸ்மாந்தோ சஹசிரா சஹசிரபாதே ஹிருதயம் தஸ்யஹி பிரம்மா கத்ராங்கம் பிரச்சதே. பிரம்மாவும் சிருஷ்டி பண்ணே பிரம்மாவால சாட்சாத்தா சிருஷ்டி பண்ணப்பட்டவர் கர்தம பிரஜாபதி. மனுவும் அவரால் தான் சிருஷ்டி பண்ணப்பட்டவர் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிரம்மா சிருஜத்வ முகதா யுஷ்மானு ஆத்ம பரீப்சையா தன்னை ரட்சிச்சிக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் அதான் பிரம்மா உம்ம சிருஷ்டி பண்ணேன் இவரை ரட்சி தன்னை ரட்சிக்கிறதுக்கு இவரை சிருஷ்டி பண்ண இவர்னா பிரம்மா பக்கத்துல எப்ப பார்த்தாலும் சேவக்க நாட்டம் கையில வில்லையும் வேலையும் வச்சுட்டு நின்றுருக்கிற என்ன பண்ணி நினைக்கிறாரு எதுக்காக சொல்றேன்னா பிரம்மாக்கு ரக்ஷணம் எதை கொண்டு வருதுன்றது தான் பார்க்கணும். பிரம்மா வந்து வேதரூபமான சரீரத்தோட இருந்துருக்கு அத்தியனம் அத்தியாய அத்தியாபனம் இப்படி ஒரு பரம்பரையா வேதத்தை விருத்தி பண்ணுவதற்காக தான் நான்கு முகங்களை கொண்டு எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லின்றவராக இருந்துருக்கு. அவர் நாக்குல சரஸ்வதி உட்கார்ந்துருக்க. இப்படி பெருமாள் பிரம்மா தன்னை ரட்சிக்கணும்னாக்க வேதம் வளர்ந்தாதான் பிரம்மா தன்னை ரட்சிப்பவராக ஆக முடியும். இப்படி கர்தம பிரஜாபதி மாதிரி மகான்களை கொண்டு வேதத்தை வளர்க்கணும் வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அத்தியாபனம் பண்ணணும் என்பதற்காக தான் இவரை சிருஷ்டி பண்ணார். இவரும் மகர்ஷியா இருந்துட்டு வேதத்தை எல்லாம் தானும் அத்தியனம் பண்ணி எல்லாருக்கும் அத்தியாபனமும் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி இவர் பிராமணர் மனு வந்து க்ஷத்ரிய ஜாதி. இப்ப பிராமணருக்கு க்ஷத்ரியனுடைய பெண்ணை கொடுக்கறதுக்கு அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுல வரச்சே அவ சொல்ற அத்தோ ஹியன்யோன்யமாத்மானம் பிரம்ம க்ஷத்ரஞ்ச ரக்ஷதா ரக்ஷதி ஸ்மாவ்யயோ தேவா சயஸ்ததசதாத்மக. பிராமண ஜாத்தியும் க்ஷத்ரிய ஜாத்தியும் ஒருவருக்கொருவர் ரட்சிச்சுக்கிறாருன்னு சொல்லி சொல்ற. எப்படின்னா பிராமண ஜாத்திய அந்த ஜெகத்ஷ்ட புருஷனுடைய ஹிருதயமாகவும் க்ஷத்ரிய ஜாத்திய அங்கமாகவும் சொல்ற. அப்போ பிராமணெல்லாம் ஹிருதயஸ்தானத்து அவ வந்து அங்கமில்லாத ஹிருதயம் கிடையாது, ஹிருதயம் இல்லாத அங்கம் கிடையாது, பரஸ்பர ரக்ஷணம்ன்றது ஏற்படுறது. இப்படி லோகத்திலையும் என்ன நடக்கணும்னா பிராமணாலா இருக்குவான் ராஜாக்களுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள்ல நாம பார்த்தோம்னாக்க ரிஷசிங்கரை அழிச்சுட்டு வந்தாக்க மழையே இல்லாத போயிட்டோ, தேசத்துல மழையே இல்லாத போயிட்டோ, ரிஷசிங்கரை அழைச்சு வந்தாக்க மழை வரும்னு சொல்லி சொல்ற. அப்ப ரிஷசிங்கரை அழிச்சுட்டு வர அழிச்சுட்டு வந்ததோட மாத்திரம் இல்ல மழை பெஞ்சிட்டு எல்லாம் ஆயிடுச்சு அப்படியே விட்டு இல்ல தம் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் அந்த மகர்ஷி. அப்படி ராஜாக்கள்லாம் தியாகம் பண்ற அதே மாதிரிதான் இவரும் வந்திருக்காரு. இங்க நான் வந்திருக்கிறதும் அதுக்காக தான் வந்திருக்கேன். சபவான் துஹித்ரு ஸ்னேக பரிக்லிஷ்டாத்மனோமமா ஸ்ரோதுமர்ஹதி தீனஸ்ய ஸ்ராவிதம் கிருபயா முனை. என்னுடைய பெண்ணிடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரீத்தி, அதனால ஒரு கவலை எனக்கு வந்துருச்சு. என்ன கவலை? என்ன பெண்களுக்கு கல்யாண வயசு வந்துருத்துனாக்க அந்த கல்யாணம் தகுந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காத போயிட்டோமானாக்கா அப்பா படுற கஷ்டம் இருந்துட்டு இருக்க அது வாயால சொல்லி முடியாது. அவளுக்குதான் தெரியும், அவளுக்கு தான் அந்த சிரமம் தெரியும். அந்த சிரமத்தை நான் பட்டுன் இருக்கேன். நானு என் பெண்ணுக்கு கல்யாண வயசு வந்துட்டு அவள் விரும்புற மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புருஷன் பர்த்தாவை அவள் அடையும்படியாக பண்ணணும். நான் அதுக்காக தான் அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கேன், தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஸ்ரோத்து மருகதி தீனசிய ஸ்ராவிதம் கிருபையா புனா தீனன்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப துக்கத்துல இருந்துட்டு இருக்கிறவன்னு சொல்லி சொல்ற. என்னத்துக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன், நேர சொல்லிடுற விஷயத்த சொல்றேன். பிரியவிரதோ தானபதோஸ்வதேயம் துஹிதா மமா அன்விச்சதி பதிம் யுக்தம் வயசே லகுணாதிபி. பிரியவிரதா உத்தானபாதர் அவ ரெண்டு பேருடைய வசா, அவ ரெண்டு பேருடைய சகோதரி, என்னுடைய பெண்ணை ஓ இவ பேர் தேவஹூதின்னு பேரு. இவ அன்விச்சதி பதிம் யுக்தம் வயசீல குணாதிபி, தனக்கு ஏற்ற வயசை உடையவர்களாக இருக்கிற அதே மாதிரி தனக்கேற்ற குணத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் இருக்கிற ஒரு கணவனை இவள் விரும்புறா. அதுக்கு தகுந்த மாதிரி பண்றதுன்னு இங்க வயசு சொல்றேன். வயசு சொல்லச்ச என்ன சொல்லிருக்குன்னாக்க பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு கிரமமா பார்த்தோம்னாக்க 6 வயசுல இருந்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். 6 வயசு 7 வயசுல இருந்து தசவருஷா பவேத் கன்யா அதவோர்வம் ரஜஸ்வலான்னு சொல்லிருக்கு. 10 வயசுக்குள்ள பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடணுமா, அதுக்கப்புறமா அவள் ரஜசொலை ஆயிடுவான், தத்ரயுக்தமான தோஷம் பிதாவுக்கு வந்துடுமா. சரி, இவா ரெண்டு பேருக்கும் அதுல மனுஸ்மிருதியில சொல்லச்சே இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வயசு வித்தியாசம் எத்தனை இருக்கலாம்னு சொல்லி கேக்குறது. இவ 7 வயசு பொண்ணா இருந்ததுன்னா இவள் மாதிரி 100 பங்கு மடங்கு வயசு இருக்கிறது 14 வயசு பையனா இருக்கலாம். இப்படி 10 வயசு பெண்ணா இருந்தா கூட கத்த யசா கத்தனிச்சுட்டு இவழுதுல பாதி 15 வயசு பையனோ கடைசி பட்சம் 20 வயசு பையனோ இருக்கலாமா? இப்படி பையனை பார்க்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றதுக்கு கடைசி பட்சமா சொல்றது பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் எவ்வளவு வயசா, ஒரு 6 மாசமானா பெண்ணு பையனை காட்டிலும் சின்னவளா இருக்கணுமா, பெண்ணு கணக்கு பையனை காட்டிலும் பெரியவளா இருந்துட்டாள்னாக்க பர்த்தாவுக்கு ஆயுசு குறவாகுமா? ஆகையால இவளை காட்டிலும் வயசானவளை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது.
இன்னைக்கு எல்லாரும் சொல்லின்றப்பா டெண்டுல்கர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னா யாருக்குண்டா நமக்கு தெரியாது என்ன ஆகுன்றது. இப்படி ஒரு நியத்தி லோகத்துல நியத்தி. இப்ப இவள் ஆசைப்படுறா இவளுக்கு தகுந்த மாதிரி நேரில் இருக்கே ஒண்ணு. வயஹா சீல குணாதிபிகி, வயசு மாத்திரம் இல்ல ஒழுக்கம் வேணும், குணம் நற்பண்புகள் வேணும், இது எல்லாத்தோடையும் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையனை தேடிட்டு இருக்கா. யதாது பவதஹ சீல ஸ்ருதர் ஸ்ருத ரூப வயோ குணானு அசிருணோ நாரதா தேஷா துவையா சீதே கிருத நிச்சயா. நாரதர் இவள் இப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நாரதர் சொல்லிட்டேரா அங்கேருந்து வந்து, அம்மா நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற. யார் யார் அந்த பையன்? கர்தம பிரஜாபதினு சொல்லிட்டேரா. அதுக்காக தான் நான் வந்து இந்த விமானத்துல ஏறிண்டு அவளையும் அழிச்சுண்டு நானும் என் மனைவி ரெண்டு பேருமா சுத்தி 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 ஓர் மொத்தம் சுத்தி நீர் இந்த ஓரத்துல உட்காந்துருக்கேர், ஒரு பர்ணசாலையில உட்காந்துருக்கேர், இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாலாம். அவ என்ன சொன்னா, நாரதர் என்னன்னா, சீல ஸ்ருத ரூப வயோ குணான்னு எத்தனை வருது பாருங்க. முதல்ல ஒழுக்கம் வேணும், ரெண்டாவது வாசிச்சவனா இருக்கணுமா ஸ்ருதம், அப்புறமா ரூபம் நல்ல தேஜஸோட இருந்துட்டு இருக்க, அப்புறமா வயசு, அதுக்கோசரம் கழவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு பண்ணிருக்கு. இது எல்லாம் இருந்தாலும் நற்பண்பு இருக்கணும். வெறும் கோச்சுண்டு குதிச்சுட்டு இருக்கிறதுகளா இருந்ததுனாக்கா என்ன பண்றது, அந்த மாதிரி கொடுத்துட்டு சண்டை போட்டுன்னு இருந்ததுகள்லாம் என்ன பண்றது, அப்படி இல்லாத எல்லாமும் இருக்கணுமா? இப்படி எல்லாம் அவ தேடுறா, நான் எங்க தேடினாலும் நாரதர் சொல்லிட்டு இது எல்லாம் இருக்கிறவர் ஒத்தரே ஒருத்தர் தான் கர்தம பிரஜாபதி, அவர் எங்க இருக்கிறோ அவர் தேடி போடணும். கன்யா வரையத்தே ரூபம் மாதா வித்தம் பிதா குலம்னு சொல்லி சொல்ற, பெண்ணா இருக்கிறவா ரூபத்தை விரும்புறாளாம், நல்லா அழகா இருக்கணும், பையன் ஹேண்டமா இருக்கணும்னு சொல்றான், அம்மா பணக்காரனா இருக்கணும்னு சொல்லி சொன்னா, மாதா வித்தம் பிதா குலம் அப்பா நல்ல வம்சத்துல பிறந்தவனா நல்லவனா நல்ல பண்புகளோடு இருக்கவனா ஓணும்னு சொல்லி சொன்னா, இங்க சொல்லச்சே ரூபாயை பத்தி சொல்லவே இல்லை. சீல ஸ்ருத ரூப வயோ குணான்னு தான் சொல்லியிருக்க. ஆகையில அந்த காலத்துல ரூபாலாம் ஒரு பொருட்டே இல்லை, இப்பதான் இது இதுவாயிட்டு. அசுரணோன் நாரதா தேஷா ஸ்வையாசீத்கிருத நிச்சயா. ஒன்னிடத்துல இவரிடத்துல கர்தம பிரஜாபதி இடத்துல தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டான். யதாது பவத ஸ்ரீல ஸ்நேதா தத்ப்ரதி சத்விஜாக்ரே மாம் ஸ்ரத்தயோபாகிருதாம் மயாம் சர்வாத்மனானுரூபாம் தே கிருஹமேதேஷு கர்மசு. இப்ப நான் உம்மிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன், நானு இந்த பொண்ணை நான் உமக்கு கன்னியாதானமா நான் பண்ணி கொடுக்குறேன், நீர் அதை அங்கீகரிக்கணும். நான் நிச்சயமா சொல்றேன், சர்வாத்மனானுரூபாந்தே கிரகமேதேஷு கர்மசோ, கிரகஸ்தாசிரமத்துல செய்யக்கூடிய செயல்கள், நீர் பண்ற உபாசனம், அக்னிகோத்திரம், நீர் பண்ற யாகங்கள், இப்படி எல்லாவற்றுக்கும் அவள் உமக்கு உறுதுணையாக இருப்பா. அதுல ஒண்ணும் சொல்லல, உத்யதஸ்ய ஹி காமஸ்ய பிரதிவாதோ நகஸ்யதே அபி நிர்முக்த சங்கஸ்ய காமரக்ஸ்ய கிம் புனஹ. தானா வந்திருக்கு இப்படிப்பட்ட பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கா, அவளை விடுறதுன்றது ஆகாது. அப்ப நேரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இச்சை உள்ளவராக இருந்துருக்கே, ராசவுடையவராக இருந்துருக்கே, அப்போ நேர் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது யுத்தம் நான் கொடுக்கணும்னு இருக்க, உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு அதான் அங்க சுவாரஸ்யம். ரிஷி சொல்ற, பாடமுத்தோடு காமோகம் அப்ரமத்தாஜதமாத்மஜா ஆவயோர் அனுரூபோ சாவாத்யோ வைவாகிகோ விதி. நானும் எப்படிப்பட்ட கல்யாணம் பெண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனோ அதே மாதிரி பெண்ணாக உம்முடைய பெண் இருக்கா, உம்முடைய பெண்ணும் என்னை விரும்புறா, நானும் அவளை விரும்புறேன் நானு. ஆகையால நீர் சொல்ற பிரகாரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கு, நீரும் வாக்தானம் வேற பண்ணிட்டவனார இருக்கப்படினால நான் இவ்வளவு அங்கீகரிக்கிறேன், நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன், வைவாகிகோ விதி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேரவ. இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருது. கேவதே தனயாம் நாத்ரியே துஸ்வயைவ காந்தியா க்ஷிபதீமிவ ஸ்ரீயம்
காந்தியா க்ஷிபதியும் இவ ஸ்ரீயம்னு தன்னுடைய காந்தியினால அந்த பூமி பிராட்டியே இது பண்ற மாதிரி இருந்திருக்கிறவள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லச்சே அதுல யாருதான் கல்யாணம் வாணான்னு சொல்லுவா, நான் வந்து அவச்சம் நான் பண்ணிக்கிறேன் நானு நீ இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். இது ஒரு நல்ல ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல நீர் அனுகிரகம் பண்றேன்னா இதை காட்டிலும் வேற என்ன எனக்கு வேணும்னு அவர் சொல்லி முடிக்கிறேன். சரி அம்மா ஒத்துக்கணுமே, இவர் வேணா சொல்லிட்டேர் மனு வேணா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ அம்மா ஒத்துக்கணும் என்ன, சதரூபான்றவோ அந்த தேவகோதியினுடைய அம்மா அவளும் ஒத்துன்ட்டா. சரி நான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கணுமா, அது காட்டிலும் எங்க நான் படுப்புறேன்னு சொல்லிட்டேன். சதரூபா மகாராஜ்னி பரிபருகான் மகாதனாத் அப்படியே உட்காந்துருக்க. தம்பத்தியோகோ பரியதா பிரீத்தியா பூஷா வாசகா பரிச்சதான் பிரத்தான் துஹிதரம் சம்ராட் சதர்க்ஷாய கதவியதாம் உபகுஹ்யஜ பாஹுப்யாம் ஔத்கண்ட்யோன்மதிதாசயா அசக்னுவாம் ஸ்தத்விரஹம் முஞ்சன் பாஷ்பகலாம் மோஹோ ஆசிஞ்சாதும் பவத்சேதி நேத்ரோதைஹி துஹிதுஷிகா. பார்க்கறான் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ பெரிய மகாராஜா, மகாராஜாவா இருக்க போய் ஒரு பர்ணசாலையில உட்கார்ந்து இருக்கிற கர்தம பிரஜாபதிக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பொண்ணு ஆசைப்பட்டான்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அவரும் சமானமான குணத்தோட இருந்துட்டு இருக்கிறவர், இவளுக்கு ஒண்ணும் குறையே இல்லை, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பண்ணி கொடுத்த உடனே இவ கிளம்பி போகணும். பாக்குறான் அந்த குழந்தைய, அந்த பொண்ணை அப்படியே அணைச்சிக்கிறாளாம். அம்மாவாலையும் அப்பாவாலையும் இத்தனை நாள் வரைக்கும் தன்னோடையே இருந்த அந்த குழந்தைய விட்டு பிரியறதுக்கு மனசு வரலையாம். அப்படியே அந்த அந்த அணைச்சிக்கத்தையே அவ கண்ல இருந்து ஜலம் பெருகிறதும் அந்த குழந்தை தலையில அந்த பெருகிறது, அந்த குழந்தை என்று சொல்லி அம்மா நான் போயிட்டு வரம்மா, உன்னை நன்னா பார்த்துட்டு நான் நல்ல இடத்துல தான் உனக்கு கொடுத்துருக்கேன் என்று சொல்லிட்டு பிரதஸ்தே ரசமாருஷ்ய சபாரியா ஸ்வபுரம் தேர்ல ஏறிண்டு அவர் கிளம்பி போயிட்டே. கிளம்பின பிற்பாடு இவ பாட்டுக்கு இங்கே இருந்துட்டு இருக்கேன், இவரோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன், இவளுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. இந்த கிரகமேதாசிரமம், கிரகமேதன்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற கிரகஸ்தாசிரமம் எல்லாத்த காட்டிலும் சிறந்தது. அந்த கிரகஸ்தாசிரமத்துல இவ ரெண்டு பேரும் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கேன். இதுல ஒரு விஷயத்த மகர்ஷி சொல்ற, ஒரு பத்னி பத்தியின் இடத்துல எப்படி இருக்கணும், கணவன் மனைவின் இடத்துல எப்படி இருக்கணும் என்கிறது. விஸ்ரம்பேணாத்மசௌச்சேன கௌரவேண தமேன ச சுஸ்ரூஷையா சௌஹ்ருதேன வாசா மதுரஜா சபோ விசிருஜ்ய காமம் தம்பம் சுவேஷம் லோபமகம் மதம் அப்ரமத்தோத்யதா நித்யம் தேஜியாம் சமதோஷயதே. தேஜியாம் சமதோஷயதே. அந்த கர்த்தம பிரஜாபதி மகா தேஜஸோட இருந்துட்டு இருக்கவர், அவர் என்ன எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிருந்தவர், தபஸ் பண்ணாக்கா தேஜஸ் தானா வந்துட போறது. அப்பேற்பட்ட தேஜஸ் அவரை எப்படி எல்லாம் இவர் சந்தோஷப்படுத்தினான்றத சொல்லி சொல்ற. முதல்ல மனைவிக்கு கணவனிடத்துல விசுவாசம் இருக்கும். ஏன்னா தாம் விரும்புறது தனக்கு நல்லதை பண்றவர் தன் கணவன் தான், வேற யார் யாரும் அப்படி நமக்கு பண்ண மாட்டான்ற ஒரு விசுவாசம் இருக்கணுமா. ஆகையால அந்த விஸ்ரம்பேண ஆத்மசௌச்சேன தன்னுடைய மனசுல சுத்தியோட இருக்கணும், தாம் என்ன நன்னா இருக்கணும், நேரம் இருக்கணும், தன்னுடைய மனசுல கல்மிஷத்தோட இருக்கக்கூடாது. இவள் ஆத்மசௌச்சத்தோடு அதாவது தன் மனசுல சுத்தியோட இருந்துட்டு இருக்கா. கௌரவேண, சில சமயங்கள்ல என்ன சொன்னா பெண்கள்லாம் பிறந்தாத்துல கொஞ்சம் நிறைய பணக்காரலாம் இருப்பான், இல்ல புக்காங்க வரைச்சே கொஞ்சம் குறவா இருக்கலாம், அவளை காட்டிலும் குறவா இருக்கலாம், இல்ல பிறந்தாத்துல நிறைய படிப்பாளியா இருந்துட்டு இருப்பான், இவ புக்காத்துல வரைச்சா இவ கணவன் இன்னும் கொஞ்சம் குறவா இருப்பா, இப்படி இதெல்லாம் என்ன வேணா இருக்கலாம், மாறி இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம வந்திருக்கிற இடம் புக்காம இருக்க, புகுந்த இடம் இருக்க, அதுல கௌரவத்தோட இருக்கணும். இவாள் தான் நமக்கு இனிமே எல்லான்ற ஒரு புத்தியோட இருக்கணுமே தவிர, இந்தாத்துக்கு வந்துட்டு பிறந்தாத்து பெருமையை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அத்தை நினைச்சுட்டு இருக்கக்கூடாது,
இங்க இருக்கிற மகர்ஷியின் இடத்துல இவளுக்கு பிரமாதமான கௌரவம். ஒரு பர்ணசாலையில இருந்தா கூட அவ எங்கேயோ இருந்தவள், அரண்மனையில இருந்தவள், அங்கேருந்து வரைச்சே தங்க விமானத்துல வந்து இறங்கினவள் அவள். அவள் பர்ணசாலையில இருக்கிற பர்த்தா இவர் ஒரு ஏழை ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காத அவரிடத்துல கௌரவமா இருந்துட்டு இருக்காளா. கௌரவேன தமேனச, இங்க இதுக்காக தான் அடுத்த வார்த்தையே சொல்லியிருக்கேன், தமேனச்சான்னு சொல்லியிருக்க. இந்திரிய நிகிரகம் வேணும். ஏன்னா நம்ம இருந்த இடங்கள்ல என்னென்னமோ அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப குறைஞ்சு போயிடும். இருக்கிற இடத்துல வர போற போயிருக்கிற இடத்துல குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கச்சே எது இருக்கோ இருக்கிறத ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பக்குவம் வரணும். அதோட அவன் இருந்தாலும் சுஸ்ரூஷையா சௌஹ்ருதேன வாஞ்சா மதுரையா சப்போம். சுஸ்ரூஷ பத்தி சுஸ்ரூஷையை காட்டிலும் பிராதானியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகையால சுஸ்ரூஷ பண்றது சௌஹ்ருதேன சௌஹார்த்தம், அந்த மனசளவுல ஒரு நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறது பத்தியினத்துல. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மதுரையா சப்போன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் விசுவாசம் இருக்கும், எல்லாம் சுஸ்ரூஷையும் பண்ணுவா, ஆனா எப்ப பார்த்தாலும் விஷுண்டே ஒரு பொண்ணாட்டி பண்ணாள்னாக்கா அந்த சுஸ்ரூஷையை எந்த புருஷனாலையும் ஏத்துக்க முடியாது. ஆகையால இவள் பண்ற சுஸ்ரூஷையோட கூட மதுரையா வாச்சா சுஸ்ரூஷ, அந்த மதுரமான வாக்கோட கூடையும் விசிறிய காமம் தம்பஞ்ச துவேஷம் லோகமகம் மதம் காமம் துவேஷம் தர்ப்பம். இது அதாவது தன்னிடத்துல இல்லாததை பிரகடனம் பண்றது, துவேஷத்தை பண்றது, லோகம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறமத்தோத்தியதா நித்தியம் தேஜியாம் சமதோஷயதே. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக கவனக்குறைவு இல்ல, அப்புறமத்தாக்க கவனக்குறைவு இல்லாமல்னு அர்த்தம். அந்த பதி சுஸ்ரூஷ பண்ணச்சே கவனக்குறைவு இல்லாமல் நாம எப்படி குழந்தைய வந்து அதுக்கு நாம எவ்வளவு ஜாகிரதையா அந்தந்த வேலைக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து பண்ணணும், அந்த மாதிரி பதியும் பாத்துக்கிறவாளாக அந்த மாதிரி இவ இருந்தாளான் தேவகூதி இருந்தான்னு சொல்லி சொல்லிட்ட. இப்படி ஒருத்தி சுசுரூஷ பண்ணாள்னா யாருக்குதான் சந்தோஷம் வராது? இது சொல்லச்சேயே நம்ம மாதிரி புருஷாளுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கு. அது இப்படி எல்லாம் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. ஆனா அவர் சந்தோஷமா இருந்ததோட மாத்திரம் இல்ல, அப்போ அவள் அவருக்கு ஒரு விஷயம் சொன்னேறான். பிரியாயாக பிரியமன் சன்னே கர்தமோ யோகமா ஸ்திதா விமானம் காமகம் சத்தா தர்கேவா விரசீகரது. இவள் வெளியில சொல்லாட்டா கூட இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ராஜாவனுடைய பொண்ணா இருந்திருக்கா. இந்த பர்ணசாலையில காலில் முள்ளு குத்திண்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இப்படி இருந்துருக்கு, ஜலத்தை கொண்டு வந்து தலையை பண்ணோம், இது வந்து கட்டை அடுப்புல தலையை பண்ணோம், இதெல்லாம் கேஸ் அடுப்பா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு இங்க வந்திருக்கா. இவோ இவ தலையை பண்ணிட்டு இருக்கச்சே இவளுக்கும் ஒரு மனசுல ஒரு பிரீத்தி ஒரு சந்தோஷம் வேணும்னு ஆசைப்படும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை வருமோ இல்லையோ. இப்ப பர்த்தாவா இருக்கிறவா அந்த தன்னுடைய பத்னி இடத்துல எப்படி நடக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. அவளுக்கும் வந்து அவ மனசையும் இவன் புரிஞ்சுண்டு தங்களால என்னென்ன செய்யக்கூடிய ஒரு சுகாவகமான செயல்களோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும்ன்றது ஒவ்வொரு பர்த்தாவனுடைய இஷ்டம். அவ மனச தெரிஞ்சுண்டு இவன் நடந்துக்கணும்னுட்டு இவர் என்ன பண்ண, தன்னுடைய யோகத்தினால ஒரு பெரிய அத்தியுதமான ஒரு விமானத்தை சிருஷ்டி பண்ணேன். உங்க அப்பா தங்க விமானத்துல வந்தேரா, அதுக்கு மேல ஒரு விமானமா நான் ஒரு விமானத்தை நான் சிருஷ்டி பண்றேன். அந்த விமானத்துக்குள்ளேயே ஒரு பரியங்கம், அதற்குள்ள சுசுரூஷ பண்றதுக்கு எத்தனையோ பேர், இப்படி அத்தனை விதமும் என்னென்ன சௌக்கியம் உண்டோ அத்தனத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டேன். அவள் சிருஷ்டி பண்ணிட்டு அவளை கூட்டு சொன்னேறான், இந்த மாதிரி இப்பெல்லாம் இங்க பர்ணசாலையில இருந்துருக்கோம், ரொம்ப அழுக்கு உடம்போட நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கேன், நானும் அந்த பிந்து சரஸ்ன்னு பக்கத்துலயே ஒரு சரஸ் இருக்கு, அது பெருமாளுடையந்தே சாட்சாத்தா ஏற்பட்ட அந்த குளம் அது, இந்த குளத்துல நீ தீர்த்தா மாடு, தீர்த்தா மாடுனீனாக்க உனக்கு திவ்யமான ஒரு சரீரம் கிடைக்கும், இந்த சரீரத்தோட அந்த அந்த விமானத்துல ஏறிக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. சமாதாய வச்சகா குவலையே க்ஷணா ரசரஜம் விப்ரதி வாசகா வேணி பூதாஷ்டமூர்த்தஜானே. இதுக்கு முன்ன அழுக்கடைந்த துணியோட இருந்தவள் அதுல போய் இறங்கி அதுல தீசமாடி அந்த பர்த்தா சொல்ற மாதிரியே அந்த விமானத்துல ஏறினா அந்த விமானத்துல சர்வவிதமான ஒரு க்ஷேமங்களும், அதாவது என்னென்ன லோகத்துல எதிர்பார்க்கிறாளோ அத்தனை சௌக்கியங்களும் இருந்துதான்
அந்த அந்த விமானத்துல இவெல்லாம் இவ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் இருந்தா அதுல வரச்சு அந்த ஒரு எத்தனையோ வருஷங்கள் அவ இருந்திருக்கா ஆனா எத்தனையோ வருஷங்களும் ஒரு சின்ன காலம் மாதிரி ஒரு கண காலம் மாதிரி போயிட்டு அப்படி போன பிற்பாடு இவாளுக்கு ஒன்பது பெண்ணு பிறந்தாலாம் அதுல வரச்சு இவர் தீர்மானம் பண்ணிட்டு கர்த்தம பிரஜாபதி ஏற்கனவே சரி கிரகஸ்தாசிரமத்தை நாம பிரம்மாவனுடைய நியமனத்தினால அங்கீகரிச்சிருக்கோம் ஒரு கால விசேஷம் வந்தவுடனே சந்யாசாசிரமத்தை சுவீகரிச்சுக்கணும்னுட்டு அவர் தேவஹூதி என்று சொல்றாராம் சரி இனிமேல் சரி உனக்கும் நான் வந்து நீ என்னென்ன மாதிரிலாம் சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டியோ உன்னை சந்தோஷப்படுத்திட்டேன் நீயும் என்னிடத்துல பக்தியோட இருந்துட்ட ஆகையால நம்ம கிரகஸ்தாசிரமத்துல என்னென்ன அனுஷ்டிக்கணுமோ காமத்தையும் சரி யாக யஜ்ஞாதிகளும் சரி எல்லாம் அனுஷ்டிச்சாச்சு இதுக்கு மேல எனக்கு இந்த கிரகஸ்தாசிரமத்துல தொடரணும்னு எனக்கு ஆசை இல்லை ஆகையால நான் வந்து பரிவிராஜக்கு தர்மமாக இருக்கக்கூடிய சன்னியாசாசிரமத்தை நான் சுவீகரிச்சுக்கிறேன் நான் போறேன்னு சொல்லி சொல்றேன் அப்போ தேவஹூதி சொல்றாளாம் சிரிச்சுண்டே சொல்றாளாம் பதிம்சா பிரவ்ரஜிஷ்யந்தம் ததா லட்சா லட்சோ சதி சதி ஸ்மயமான விக்லவேன ஹிருதயேன விதூயதாம் லிகந்த்யதோ முகி பூமிம் பதா நகமணி ஸ்ரீயாம் உவாச்ச லலிதாம் வாச்சம் நிருத்யாஸ்ருகலாம்சனைஹி மனசுல சிரமம் இருக்கு யாருக்குதான் பத்தி நான் சன்னியாசாசிரமம் போறேன்னாக்கா அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பத்தியா இருந்து சன்னியாசம் வாங்கிட்டு நான் போறேன்னு சொல்லி சொன்னாக்கா எந்த மனைவிதான் நீ போயிட்டு வா நான் சௌக்கியமா இருந்துக்கிறேன்னு சொல்லுவா யாரும் சொல்லல ஆகையால இவளுக்கு மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தா கூட அதை வெளியில வெளிப்படுத்திக்காமல் ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாளா தலைய குனிஞ்சுண்டு இந்த காலாலேயே பதா நகமணி ஸ்ரீயா உவாச்ச லலிதாம் வாச்சம் நிருத்யாஸ்ரு கலாம் சனைஹின் இந்த காலால போய் அந்த பூமியில ஒரு கோலம் போடுற மாதிரி அப்படி சுத்தி சுத்தி பண்ணிண்டே ஒரு கண்ணுல ஜலத்தோட அவள் சொல்றாளாம் வாஸ்தவம் சர்வம் தத் பகவான் மஹ்யம் உபோவாக பதி பிரதிஸ்ருதம் அதாபிமே பிரபன்னாயாக அபயம் தாத்து மர்கசி நான் உண்மையே சரணம் அடைந்தவனாக அடைந்தவளாக நான் இருக்கேன் ஆகையால எனக்கு ஒரு பயம் இப்ப ஒரு பயம் வந்திருக்கு அந்த பயம் இல்லாமையே நீர் ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னேன் உம்ம மூலமா எனக்கு ஒன்பது பொண்ணு பிறந்திருக்க இந்த ஒன்பது பொண்ணு நான் கிடைச்சே தானே நீ சன்னியாசியா போயிட்டே இருந்தாக்க யார் அதை பண்ணுவா எனக்கு தெரியலையே ஏ தாவதாலங்காலேன வியதிக்ராந்தே நம பிரபு இப்படி எல்லாம் இப்ப நான் என்ன சொல்ல முடியும் இந்திரியார்த்த பிரசங்கேத பரித்யக்த பராத்மனஹாம் சங்கோ யத்தம் ஸ்மிருதேர் ஹேது அசத்சுபீதோ தியா ச ஏவ சாதுஷு கிருதோ நிசங்கத்வாய கல்பதே சாதுக்கள் கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்கிறதுக்கும் அசாதுக்களாக இருக்கிறவன் கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு சாதுக்களா இருக்கிறவன் கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்கச்சே கிரகஸ்தாசிரமத்தை எதுக்கச்சே இதுல இருக்கக்கூடிய ஒரு போகங்கள்லாம் எம்பெருமானுடைய நியமனத்தினால எம்பெருமான் நம்மள இந்த கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணிருக்கே அதை நாம பண்றோன்ற புத்தியோட சாதுக்கள் அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருப்பார் அசாதுக்களா இருக்கிறவா தனக்கு சுகம் வருது தனக்கு சுகம் வருதுன்னு நினைச்சுப்பா நீர் பண்ணதோ சாது கிருத்தியம் அது எல்லாம் நான் கொண்டாட வேண்டிய விஷயம்தான் ஆனா நான் ஸ்திரீயா இருக்கேன் நான் அபலையா இருந்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒன்பது பெண்கள் உமக்கு தெரிஞ்சிருக்கும் அவளுக்கும் எப்படி ரட்சணம் பண்ணணும்ன்றது உமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நான் உமக்கு மாறையே உமக்கு ஞாபகப்படுத்துறேன் ஞாபகப்படுத்துறது கூட நான் பண்ணல இவர் சொல்லச்சே இவள் சொல்றா நான் எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அதுக்கு நீர் அதுக்குதான் அதுக்கும் நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற அவர் எப்படி அனுகிரகம் பண்றே கர்த்தம பிரஜாபதி தேவஹூதிக்கு அந்த பசங்கள் விஷயத்துல எப்படி அனுகிரகம் பண்றேன்ற விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் இன்னைய உபன்யாசத்துல முக்கியமா நாம தெரிஞ்சின்றது மகர்ஷியினுடைய வாக்குனால ஒரு பதி பத்னிகளுக்குள்ள ஒரு சௌஹார்தம் எப்படி இருக்கணும் என்பதுதான் அப்படிப்பட்ட சௌஹார்தத்தோட நாம எல்லாரும் இருக்கணும்னு பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவேற்றுகிறேன் கவிதா கிகசிம்ஹாய கல்யாண கிருஷ்ணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹா.